हरि ओम गुरुवे शरणम् ओम सदा शिव समारंभाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यंताम् वंदे गुरु परंपराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ श्लोकम नंबर 10 வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணு अहंकारलये शुद्धौ भवे देहाप्यचेतनः अहंकार विकासार्थः स्वप्नः सर्वस्तु जागरः फर्स्ट अंज श्लोकங்கள்ல வந்து அப்சல்யூட் சீயர் யாரு ரிலேட்டிவ் சீயர் யாரு அப்படிங்கறது ஆத்தர் வந்து நம்மளுக்கு சொன்னார் இல்லையா யார் அந்த அப்சல்யூட் சீயர் நான் தான் அந்த அப்சல்யூட் சீயர் இல்லையா நானாகிய சாட்சி சைத்தன்யம் தான் அப்சல்யூட் சீயர் பாக்கி எல்லாமே என்னது அப்சர்வ்டு இல்லையா சீயர் சீன் அப்சர்வர் அப்சர்வ்டு இப்ப அப்சர்வ்டுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து திருஷ்யம் அப்படின்னு பேர் இப்ப அந்த திருஷ்யத்தையே வந்து ஆத்தர் வேரியஸ் லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு பிரிக்கிறார் சோ எக்ஸ்டர்னல் வேர்ல்டும் வந்து திருஷ்யம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரக்க இருக்கிற திருஷ்யம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டக்க வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்கல் பாடி நம்மளே நம்ம கிட்ட கொஞ்சம் கிட்டக்க இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்தா சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதையும் தாண்டி இன்னும் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட் தான் வந்து நம்மளோட வெரி வெரி க்ளோஸ்லி அவ்வளவு இன்டிமேட்டா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா இந்த மைண்ட் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சோ அதுதான் ரொம்ப க்ளோசஸ்ட் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப க்ளோஸ் எது அப்படின்னா இந்த மைண்ட் அதாவது திருஷ்யத்துல எது ரொம்ப க்ளோஸா இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா மைண்ட் தான் ரொம்ப க்ளோஸா நம்ம கிட்ட இருக்கு சோ இந்த நாலு திருஷ்யம்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா இதுல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது வந்து நம்மளுடைய மைண்ட் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா மைண்ட்னால நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு அண்ட் அதே மைண்ட் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்றது இப்ப மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷ யோகோ அப்படின்னா என்ன அர்த்தம் மனசுதான் பந்தத்துக்கும் காரணம் மனசுதான் மோக்ஷத்துக்கும் காரணமா இருக்கு அதனால மைண்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு சோ வேதாந்தத்துல மைண்ட பத்தின இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கு வந்து மோக்ஷத்துக்கு ஹெல்ப் பண்றது அதனால ஆத்தர் வந்து இப்ப மைண்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பத்தி நம்ம கிட்ட இங்க டிஸ்கஸ் பண்றாரு சோ அதுல முதல் ஒண்ணு வந்து என்னது மைண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் திருஷ்யம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸே பண்ணினார் இல்லையா ஏன்னா நான் மைண்டோட கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால மைண்ட்ல என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியறதுனால மைண்ட நம்ம திருஷ்யம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம் அடுத்தது என்ன எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மைண்டோடைய மெட்டீரியல்
இந்த மைண்ட் எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த மைண்ட் வந்து பஞ்ச பூதங்களினால ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்ச பூதங்கள்னால ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும், இது வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதானினால ஆக்கப்பட்டதுனால இந்த மைண்ட் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிள் கிடையாது இல்லையா. அப்ப நம்ம மைண்டை எப்படி பின்ன தெரிஞ்சுக்கிறோம், மைண்டோட கண்டிஷன்ஸ்? டைரக்டா நம்ம மைண்டோட கண்டிஷன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஏன்னா அது சூக்ஷ்ம பஞ்சபூதானினால ஆக்கப்பட்டது. சோ டைரக்டா நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது என்னது, மைண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நான் வந்து பயன்படுத்துறேன், காரணமா அது வந்து செயல்படுறது. அதனால அது காரணமா இருக்கிறதுனால என்ன பண்றது அது அப்படின்னா, நிறைய தாட்ஸ வந்து இந்த மைண்ட் ஆனது ஜெனரேட் பண்றது. அப்படின்னா என்ன, அந்த மைண்ட் மூலமா தான் நாம வந்து இந்த வெளி உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப ஆத்மாவை பத்தி பேசணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு மைண்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படுறது. இப்ப திருஷ்ய பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னாலும் மைண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா வேலை பண்ண வேண்டி இருக்கு. இப்போ நான் வந்து பேசிண்டே இருக்கேன் இல்லையா, இப்ப பேசிண்டே இருக்கும் பொழுது நிறைய வேர்ட்ஸ வந்து நான் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வேர்ட்ஸுக்கு ரிலெவன்ட் தாட் உங்களோட மைண்ட்ல வந்து ஏற்படணும் இல்லையா. அப்பதானே நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத வந்து உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வேர்ட்ஸ் தான் உங்களோட மைண்டுக்கு திருஷ்ய பிரபஞ்சம், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இல்லையா. இப்ப அந்த சப்தத்தை இப்ப அந்த மைண்ட் வந்து கிராஸ்ப் பண்ணும். எப்படி பண்றது, தாட்ஸ் ஜெனரேட் பண்றது மூலமா அந்த மைண்ட் வந்து அந்த விஷயத்தை, இந்த சப்தங்களை இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேசி முடிச்சுட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் பேசும் பொழுது அஃப்கோர்ஸ் என்னோட ஹோப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஹோப் எனக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த மைண்ட் அவ்வளோ ரேப்பிடா தாட்ஸ வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கு. சில பேர் என்ன பண்ணிட்டு இருப்போம், கிளாஸ் கேட்டுட்டே இருக்கும் பொழுதே நோட்ஸ் எல்லாமும் எழுதிக்கிறோம். அப்போ அந்த மைண்ட் வந்து எவ்வளவு வேகமா வேலை பண்ணி இந்த தாட்ஸ வந்து ஜெனரேட் பண்ணணும் இல்லையா. அப்போ மைண்ட் வந்து சோ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகவும் வேலை பண்றது. அப்ப இந்த மெட்டீரியல் இன்ஸ்ட்ருமெண்டல் சட்டில் ஆப்ஜெக்டிவ் மைண்ட் இப்ப என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால அது அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் டைரக்டா அதனால ரிசீவ் பண்ண முடியும். ஆத்மா கிட்ட இருந்து டைரக்டா சைத்தன்யத்தை அதனால ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா அது எப்படியும் செயல்படுறது, ரிஃப்ளெக்டாரா அது ஃபங்க்ஷன் பண்றதுனால ஆத்மா கிட்டே இருந்து சைத்தன்யத்தையும் அதனால டைரக்டா ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நீங்க எல்லாருமே வந்து நைட்டு டைம்ல ஹைவேஸ்ல டிராவல் பண்ணிருப்போம் இல்லையா, எல்லாருமே வந்து கார்லயோ பஸ்லயோ இல்லையோ நம்ம டிராவல் பண்ணிருப்போம். அப்ப இந்த ஹைவேஸ்ல போகும்பொழுது நீங்க நோட் பண்ணிருந்தீங்களா, லைட் எல்லாம் இருக்காது இல்லையா. ஆனா நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு வழி வந்து தெரியும். எப்படி தெரியறது அப்படின்னா, இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருப்பா அப்படின்னா, ரோடுல ரிஃப்ளெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து பொருத்தி வச்சிருப்பா. பாத்துருக்கலாம் நீங்க ரிஃப்ளெக்டார்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ரிஃப்ளெக்டார் நம்ம வந்து அப்படியே போக 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 நம்மளுக்கு வந்து அந்த பாதைய வந்து அது தெரியப்படுத்திண்டே அப்படியே போயிட்டே இருக்கும். அது கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போக 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 நம்மளுக்கு வழியானது அப்படியே லைட் தெரியும், நம்ம மாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டார் இருக்கு இல்லையா, லைட்டே அவன் ஹைவேஸ்ல போடல அப்படின்னா ரிஃப்ளெக்டார்ல லைட் இருக்குமா அப்படின்னா, ரிஃப்ளெக்டாருக்கு சொந்தமா லைட்டு கிடையாது. அப்ப எப்படி அது நம்மளுக்கு வந்து வழியை காமிக்கிறது, நம்மளோட காரோடைய ஹெட்லைட்ல இருந்தே அது வந்து லைட்ட கடன் வாங்கி அதுகிட்டே இருந்தே லைட் வர மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு வழியை அது காமிக்கிறது இல்லையா. ஓ, யாரோட லைட் அது, என்னோட லைட். என்னோட லைட்டையே வந்து அந்த ரிஃப்ளெக்டர் வந்து லெண்ட் பண்ணிட்டு அது என்ன பண்றது, எனக்கு பாதையை காமிக்கிறது. அப்ப கிரியேஷன்ல முதல் ரிஃப்ளெக்டர் எது அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் தான். யார் அதை இன்வென்ட் பண்ணினா, பகவான் அதை இன்வென்ட் பண்ணினார். அதை நாம வந்து இப்போ அந்த டெக்னாலஜிய இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கான்சியஸ்னஸ் இந்த மைண்ட் ஆனது தானே
கடன் வாங்கிண்டு என்ன பண்றது அந்த கான்சியஸ்னஸ் மாதிரியே பிரைட் ஆகி அது சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் அந்த சென்சியன்சியை லெண்ட் பண்றது. இது எல்லாமே வந்து மைண்டோட விபூதிஸ், விபூதி யோகம் படிச்சோம் இல்லையா, மைண்டோட குளோரிஸ். இது எல்லாமே நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மைண்டோட பாசிட்டிவ் சைடு பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது, இந்த மைண்ட் வந்து மூணு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ அண்டர்கோ பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவஸ்தா த்ரயம் பார்த்தோம் இல்லையா. அப்ப மைண்டோட டோட்டல் இன்ஆக்டிவ் ஸ்டேட், அப்புறம் மைண்டோட பார்ஷியலி ஆக்டிவ் ஸ்டேட், அப்புறம் மைண்டோட ஃபுல் ஆக்டிவ் ஸ்டேட் ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவ் ஸ்டேட். இந்த மூணு ஸ்டேட்டையும் வந்து மைண்ட் வந்து அண்டர்கோ பண்றது. இந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி மைண்ட் வந்து சுஷுப்தி அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தால எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்றது அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த அவஸ்தாலாம் எதை சேர்ந்தது அப்படின்னா மைண்டை சேர்ந்தது இல்லையா. இப்ப தூங்கும் போது மைண்ட் டோட்டலா எப்படி இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கு. தூங்குறது அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல மைண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டலி இன்ஆக்டிவா இருக்கு. அதுல நம்மளால நம்மளையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, கரெக்டா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நம்மளால நம்மளையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, பிளஸ் எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட்ல வந்து மைண்ட் பாடிக்கு சென்சியன்சியை லெண்ட் பண்றது கிடையாது, ஏன்னா மைண்டே இல்ல, நாட் அவைலபிள். இது வந்து டோட்டல் இன்ஆக்டிவ் ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்ஷியல் ஆக்டிவ் ஸ்டேட், இது என்னது, எந்த அவஸ்தா இது பார்ஷியல் ஆக்டிவ் ஸ்டேட்டு, ஸ்வப்ன அவஸ்தா இல்லையா. இந்த ஸ்வப்ன அவஸ்தாலையும் என்ன ஆகுறது, பாடிக்கு வந்து மைண்ட் சென்சியன்சி லெண்ட் பண்றது கிடையாது, ஆனா மைண்ட் எப்படி இருக்குன்னா பார்ஷியலி ஆக்டிவா இருக்கு, ஃபுல்லா இன்னும் மைண்ட் வந்து ஆக்டிவா இல்லாம பாதி மட்டும்தான் பார்ஷியல் ஆக்டிவா இந்த மைண்ட் ஆனது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மைண்ட் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்றது, ஒரு இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்றது. அப்ப மைண்ட் கிட்ட என்ன வச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு டிவிடி லைப்ரரிய இந்த மைண்ட் வந்து வச்சுட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து ஹோம் தியேட்டர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, பாத்துருக்கோம். அந்த ஹோம் தியேட்டர் அப்படின்னு ஒரு ரூம் குள்ள நம்மள கூட்டிட்டு போவா, பாத்தோம்னா ஷெல்ஃப்ல வந்து நிறைய சிடிஸ் டிவிடிஸ் அதெல்லாம் படம் எல்லாம் வந்து வகை வகையா அடுக்கி வச்சிருப்பாரு, ரகம் வாரியா வந்து அடுக்கி வச்சிருப்பா இல்லையா. அது மாதிரி மைண்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் உள்ள இருக்கு, வித் டிவிடி லைப்ரரி ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். ஒரே வித்தியாசம் தான் வெளியில இருக்கிற ஹோம் தியேட்டருக்கும் உள்ள இருக்கிற ஹோம் தியேட்டருக்கும். என்னது, வெளியில இருக்கிற ஹோம் தியேட்டர்ல என்ன படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன், இந்த உள்ள இருக்கிற ஹோம் தியேட்டர்ல என்னால அதை டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஸ்வப்னத்துல என்ன படம் பிளே பண்ணணும் அப்படின்னு யார் டிட்டர்மைன் பண்றா, நம்மளுடைய கர்மா டிட்டர்மைன் பண்றது, ஆர் பகவான் டிட்டர்மைன் பண்றார், கர்ம பல தாத்தா அவர் டிட்டர்மைன் பண்றார். இப்போ மைண்ட் வந்து ஒரு ஸ்வப்ன பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் பண்றது. இதே மைண்ட் வந்து ஃபுல்லி ஆக்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது, பாடிக்கு சைதன்யத்தை லெண்ட் பண்றது. சோ பாடியும் வந்து சென்சியன்டா ஆகுறது. அப்புறம் பாடி வந்து டைரக்டா சென்சியன்சிய பாடி வந்து ரிசீவ் பண்ண முடியாது இல்லையா, ஆத்மா கிட்டே இருந்து டைரக்டா பாடி வந்து சென்சியன்சிய ரிசீவ் பண்ணாது, மைண்ட் மூலமா இந்த பாடி வந்து இப்போ சென்சியன்ட் ஆகுறது. டைரக்டா ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், டெட் பாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து யூஸே நம்ம பண்ணிருக்க மாட்டோம், டைரக்டா அது மட்டும் சென்சியன்சிய கடன் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா. சோ இந்த பாடிக்கு மைண்ட் மூலமா இந்த சென்சியன்சி கிடைக்கிறது. அப்ப ஜாகிரத அவஸ்தால மைண்ட் பாடி, மைண்ட் வந்து பாடி அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட வந்து கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லையா. சோ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட வந்து எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆத்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு,
ஆத்மா ஒண்ணுமே பண்ணலை. வயசான பாட்டிலா இருந்தா எப்படி தெரியுமா திட்டுவா நம்மள, என்னடா இப்படி பரபிரம்மம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு திட்டுவா. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாம சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு திட்டுவா இல்லையா. அந்த பரபிரம்மம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்றது கிடையாது. அப்ப சாநித்திய மாத்திரேன அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட மியர் பிரசன்ஸ்ல அது இருக்கு அவ்வளவுதான். அதனோட பிரசன்ஸ்ல மைண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மைண்டுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அப்ப அவஸ்தா த்ரயவான் எது, மைண்ட். இது வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சர். இப்போ இந்த மைண்ட் மட்டும்தான் பிராரப்தம் முடிஞ்ச உடனே என்ன பண்றது, சீச்சி இந்த பிசிக்கல் பாடியோட நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம், இந்த பாடி வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடுத்து, வா நம்ம வந்து வேற பாடிக்கு போலாம் அப்படின்னு இந்த மைண்ட் தான் பிராரப்தம் முடிஞ்ச உடனே இந்த பிசிக்கல் பாடிய லீவ் பண்றது இல்லையா, வீட்டை மாத்துறது. நம்ம பாடியும் வந்து எப்படிப்பட்டது, வாடகை வீடு அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இந்த வாடகை வீட்டுக்கு நாம வரத்துக்கு என்ன பிரைஸ் பே பண்ணிருக்கோம், நம்ம ஆல்ரெடி கேஷ குடுத்துட்டு தான் இந்த வாடகை வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம், கரெக்டா. ஏன்னா பகவான் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் லேண்ட் லார்ட், பணத்தை கீழே வச்சாதான் உனக்கு உள்ள வீட்டுக்குள்ள என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன குடுத்துட்டு வந்திருக்கோம், பிராரப்தம் அப்படிங்கிற அந்த கர்மாவை வந்து நாம குடுத்துட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நாம என்டர் ஆயிருக்கோம் இல்லையா. அப்ப இந்த பிசிக்கல் பாடிங்கிற வாடகை வீட்டுக்குள்ள நான் வந்து பிராரப்தம் மூலமா தான் நுழைஞ்சிருக்கேன். சோ பிராரப்தம் வந்து அந்த கார்டுல வந்து அந்த லிமிட் முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் டைம் ஃபார் மீ டு வெக்கேட் திஸ் ஹவுஸ் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மைண்ட் வந்து எந்த பாடியை எடுத்துக்கிறது, அது பகவானுக்கே வெளிச்சம். சோ பாடி டு பாடி டிராவல் பண்றதும் இந்த மைண்ட் தான். பாவம் அந்த ஆத்மா வந்து அது கூட பண்ண முடியாது, பாடி டு பாடியாவது இந்த ஆத்மாவால டிராவல் பண்ண முடியுமானா, அந்த டிராவல் கூட இந்த ஆத்மாவால பண்ண முடியாது. ஏன் ஆத்மாவால டிராவல் பண்ண முடியாது, ஆத்மா இஸ் ஆல் பர்வேடிங் இல்லையா. இதெல்லாம் வந்து மைண்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி ஆத்தர் வந்து இப்ப சொல்லிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து இந்த லெட்டர் எழுதுற பழக்கம் எல்லாம் இருந்தது இல்ல, ஏன்னா போனோட யூசேஜ் வந்து அவ்வளவா இல்லாத காலத்துல எல்லாருமே வந்து லெட்டர் போட்டு நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து பரிமாறிப்போம். அப்படி அந்த லெட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவா, இங்க வந்து நான் நலமாக இருக்கிறேன், அங்கு நீ நலமாக இருக்கிறாய் என்று நம்புகிறேன், இப்படிதான் லெட்டர் இருக்கும். அது ஒரு ரெண்டு லைன் நல்லா விசாரிப்பா. மூணாவது லைன்ல இருந்து என்ன இருக்கும், டேய் உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன், நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு லெட்டர்ல திட்டோ திட்டு இருக்கும். சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு சம்பிரதாயத்துக்கு நீ சௌக்கியமா நான் சௌக்கியம் அப்படின்னு கேட்டுட்டு லெட்டர் ஃபுல்லா என்ன இருக்கும், திட்டோ திட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாத்திரம் என்ன பண்ற, மைண்டோடைய நல்ல விஷயங்கள்லாம் முதல்ல சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்டோடைய ப்ராப்ளம் கொடுக்கற விஷயத்தெல்லாம் இனிமேதான் வந்து நம்மளுக்கு பின்னாடி வர ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி வர வர பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம 11th ஸ்லோகம் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை நாம பார்க்கலாம். அந்த கரண விருத்திஷ்ச அந்த கரண விருத்திஷ்ச சிதிச்சாயைக்யமாகதா வாசனா கல்பயேத்ஸ்வப்னே போதேக்ஷைர்விஷயான் பஹிஹி. இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, முன்னாடி 6th ஸ்லோகத்துல மைண்ட வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சாரு இல்லையா, அதுல அந்த 2nd பார்ட்ட பத்தி இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. எப்படி பிரிச்சார் ரெண்டு பார்ட்டா, ஒன்னு வந்து மெட்டீரியல் பார்ட் திரவிய அம்சம், இன்னொன்னு தாட் பார்ட் தாட்.
விருத்தி அம்சம். இப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு லேக், அந்த லேக்ல வர வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப லேக் வந்து லேக்ல வர அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அந்த லேக் வந்து காத்தடிச்சதுன்னா அப்படியே அந்த தண்ணி வந்து அலை மாதிரி வரும் இல்லையா. அப்ப அந்த லேக்கோடதுதான் அந்த அலையும் கரெக்டா, ஆனா பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, அந்த அலை வந்து மேலேந்து மேலே எழும்பி திருப்பி கீழே போறதுனால அது ஏதோ லேக்லேருந்து செப்பரேட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த அலையும் வந்து லேக்கை சேர்ந்ததுதான் இல்லையா. அப்ப அது மாதிரி இந்த வேவ்ஸ் மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸும் அப்படியே ஜெனரேட் ஆகி டிசப்பியர் ஆயிடும், அப்பியர் ஆகும் டிசப்பியர் ஆகிடும். இந்த விருத்தி பார்ட்ட பத்தி இதுவரைக்கும் ஆத்தர் வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணல இல்லையா, அதனால அத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சோ இந்த தாட்டோட வேலை என்ன அத சொல்றார். இப்ப இந்த தாட் அப்படிங்கறதும் மைண்டோட ஒரு பார்ட் இல்லையா, அப்படின்னா அதுவும் எப்படிப்பட்டதா இருக்கும், இந்த தாட்டும் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், இனர்ட், அதுவும் வந்து ஜடமா தான் இருக்கணும், பை நேச்சர் இட் இஸ் ஜடம். இப்ப இந்த தாட்டுக்கு எந்த ஆப்ஜெக்டையும் பிரகாசப்படுத்துற கெப்பாசிட்டி தனக்கே தனக்கு இருக்காது இல்லையா, ஏன்னா தாட்டும் வந்து ஜடம். இப்ப அது என்ன பண்றது, அதுவும் கான்சியஸ்னஸ் பாரோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது இல்லையா. இப்ப ஆப்ஜெக்ட்ஸ இலூமின் பண்ற கெப்பாசிட்டி கான்சியஸ்னஸ் லெண்ட் பண்றது மூலமா அதுக்கு கிடைக்கிறது, வாங்கிக்கிறது மூலமா அதுக்கு கிடைக்கிறது. இந்த மைண்ட் சாட்சி கிட்ட இருந்து கான்சியஸ்னஸ் கடன் வாங்கிக்கிறது இல்லையா, பாரோ பண்ணிக்கிறது. இப்ப லேக்ல வந்து சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் விழும் பொழுது அந்த லேக்ல இருக்கிற வேவ்ஸ்லயும் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா இருக்காதா, டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த திரவிய அம்சம் அண்ட் விருத்தி அம்சம் ரெண்டுமேதான் வந்து கான்சியஸ்னஸ் கிட்ட இருந்து அந்த சைத்தன்யத்தை கடன் வாங்கறது, ஆத்மா கிட்டே அந்த சைத்தன்யத்தை கடன் வாங்கறது. கான்சியஸ்னஸ் டைரக்டா பாரோ பண்றது எது, விருத்தி அம்சமும் பாரோ பண்ணிக்கிறது, திரவிய அம்சமும் பாரோ பண்ணிக்கிறது. இப்போ ஒவ்வொரு தாட்லயும் இப்ப என்ன இருக்கு, இப்ப நம்ம வந்து இந்த திரவிய அம்சம் அப்படி பார்க்கும்பொழுது என்ன இருந்தது, திரவிய அம்சத்துல ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தா அதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு தாட்டிலையும் என்ன இருந்தாகணும், ஒவ்வொரு தாட்டிலையும் கூட இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருந்து ஆகணும் கரெக்டா. ஏன்னா தாட்டும் வந்து மைண்டுடைய ஒரு போர்ஷன் தான் இல்லையா. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அந்த தாட் எப்படி பார்க்கிறோம், தாட் மூலமா தான் அந்த ஆப்ஜெக்ட நாம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த பிளாஷ் லைட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த லைட் பீம் போய் அந்த ஆப்ஜெக்ட கவர் பண்ணி அது என்னன்னு கேப்சர் பண்ணி நம்மளுக்கு அது என்னன்னு காமிக்கிறது இல்லையா. அப்ப இந்த தாட் வந்து அப்படி டிராவல் பண்ணும் பொழுது அதுல என்ன இருந்துட்டே இருக்கும், எப்பயுமே ஆர்சியும் இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த தாட் பிளஸ் ஆர்சி தான் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு ஏற்படுறது. வெறும் தாட் எக்ஸ்பீரியன்ஸா ஆக முடியாது, அதே மாதிரி வெறும் பியூர் கான்சியஸ்னஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸா ஆக முடியாது. அப்ப தாட் பிளஸ் ஆர்சி தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஏற்படுறது இல்லையா. இப்ப அந்த தாட்ட பத்தி இப்ப இந்த இடத்துல ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைண்ட் வந்து ஸ்வப்ன அண்ட் ஜாகிரத அவஸ்தால அனுபவத்தை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி அந்த அனுபவத்தை கிரியேட் பண்றது அப்படின்னா, ஸ்வப்ன அனுபவம் இருக்குல்ல அத வந்து எப்படி ஸ்வப்ன போக்ய பிரபஞ்சம் மூலமா கிரியேட் பண்றது, அததான் ஆத்தர் இங்க டிஸ்கஸ் பண்ற. இப்போ போக்ய பிரபஞ்சம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது போக்ய அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிளஷர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இருக்கலாம், பெயின் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இருக்கலாம் இல்லையா. இப்ப மைண்ட் வந்து ஸ்வப்னத்துல என்ன பண்றதுன்னா சுக துக்க போக்ய பதார்த்தானிய ஜெனரேட் பண்றது. பதார்த்தானி அப்படின்னு ஆப்ஜெக்ட்ஸ் அர்த்தம். இப்ப சுகம் அண்ட் துக்கம் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ இந்த மைண்ட் வந்து ஸ்வப்னத்துல ஜெனரேட் பண்றது. அதே மைண்ட் தான்
ஜாக்ரத் அவஸ்தாலையும் இந்த போக்ய பதார்த்தத்தை கிரியேட் பண்றது அப்படின்னு ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்றார். சோ எப்படி வந்து இந்த மைண்ட் இத பண்றது, எப்படி பண்றது, தாட்ஸ் மூலமா பண்றது அப்படின்னு ஆத்தர் இங்க சொல்றார். தாட் போர்ஷனுக்கு ஆத்தர் என்ன பேர் கொடுத்தார், அந்த கரணம் இல்லையா, அந்த கரண ரூபாணி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல இருந்திருக்கும். இப்ப அந்த கரணம், இப்ப மைண்டுக்கு இந்த திரவிய போர்ஷன் ஆஃப் த மைண்டுக்கு என்ன பேர் கொடுத்தார், அகங்கிருத்தின்னு ஒரு பேர் கொடுத்தார். அப்ப அதையே வந்து அகங்காரம் அப்படின்னு சொன்னார். இந்த அகங்காரம்ங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட். இப்ப இந்த இடத்துல இந்த அகங்காரம் வந்து எதை மீன் பண்றதுன்னா, திரவிய போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் தான் இந்த இடத்துல இந்த அகங்காரம் வந்து ரெஃபர் பண்றது. அந்த கரண விருத்திச்ச, இப்ப இந்த தாட்ஸ் இருக்கே, அந்த கரணம்னா தாட் போர்ஷன், தாட் போர்ஷன் ஆஃப் தி மைண்ட். இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கே, இந்த மைண்ட்ல ஜெனரேட் ஆகிற தாட்ஸ் என்ன பண்றது, ஜாக்ரத் ஸ்வப்ன அவஸ்தால நிறைய தாட்ஸ் எல்லாம் ஜெனரேட் ஆகுறது. அது எப்படி இருக்கா, சிதிச்சாயை ஐக்கியம் ஆகதா. சிதிஹீனா என்ன அர்த்தம், சைத்தன்யம், சைத்தன்யத்துக்கு இந்த ஆத்தர் சித்திஹி அப்படின்னு பேர் கொடுத்தாரு இல்லையா. சித்திஹி சாயை, சாயானா என்ன அர்த்தம், சாயானா பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சிதி சாயானா என்ன அர்த்தம், சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிதி சாயா ஐக்கியம் ஆகதா, அப்ப இந்த தாட்ஸுக்கும் வந்து என்ன இருக்கான், சித்தாபாசம் இருக்கு, சைத்தன்ய பிரதிபிம்பத்தம் பிரதிபிம்பத்தோட ஐக்கியம் ஆகி அந்த ஆர்சி வந்து பிரவேசம் பண்ண உடனே, ஆகதா அது வந்து பிரவேசம் பண்ண உடனே என்ன பண்றது, இந்த தாட் பிளஸ் ஆர்சி இப்ப என்ன பண்றது, ஸ்வப்னே வாசனா கல்பயேத், ஸ்வப்னம் போது அது வாசனாவை ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்ற. வாசனாங்கிறது வந்து நம்ம மைண்ட்ல ரொம்ப டீப்பா ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், அததான் நம்ம வாசனா அப்படின்னு சொல்றோம். ரெக்கார்டட் எக்ஸ்பீரியன்சஸ் அத வாசனான்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம எப்ப ரெக்கார்ட் பண்ணினோம், எப்ப ரெஜிஸ்டர் பண்ணினோம் நம்ம மைண்ட்ல அப்படின்னா, ஜாக்ரத் அவஸ்தால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எந்த ஜாக்ரத, எப்போ நடந்த ஜாக்ரத் அவஸ்தால இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா, நேத்திக்கா இருந்திருக்கலாம், முண்டா நேத்திக்கா இருந்திருக்கலாம், இல்ல போன மாசத்தோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல போன வருஷத்தோட தான் இருக்கலாம், இல்ல போன ஜென்மத்தோட தான் இருக்கலாம், இல்ல பாஸ்ட் ஜென்மாஸோடதாகவும் இது இருக்கலாம். சோ அதுல ஜாக்ரத் அவஸ்தால நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம மைண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கு, வாசனாவா இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த வாசனா தாட் ரூபத்துல இப்போ ஜெனரேட் ஆகுறது, எப்போ ஸ்வப்ன அவஸ்தால அந்த வாசனாஸ் வந்து இப்ப தாட் ரூபமா நம்மளுக்கு ஜெனரேட் ஆகுறது. அப்போ ஒவ்வொரு தாட்டையும் ஆர் ஒவ்வொரு வாசனாவையும் நான் எப்படி பண்றேன், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், ஆப்ஜெக்டா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இப்போ ஒரு புலி வந்து என்னோட ட்ரீம்ல வருது அப்படின்னு சொன்னா, கனவுல வருது அப்படின்னு சொன்னா, அந்த புலிய நான் இப்ப எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், ஒரு அனிமலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேனா இல்ல தாட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேனா. கனவுல ஒரு புலி வருது, அந்த புலி இப்ப எனக்கு எப்படி தெரியும், இப்ப ஜாக்ரத அவஸ்தால நான் போய் ஜூல ஒரு புலிய பாக்குற மாதிரியே எனக்கு தெரியுமா, இல்ல இப்ப நான் வந்து கண்ணை மூடிட்டு புலி அப்படின்னா ஒரு ஒரு தாட் ஒண்ணு வருதுல்ல அந்த மாதிரி தெரியுமா ட்ரீம்ல, ஜூல போய் ஒரு புலிய பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்மளுக்கு ட்ரீம்ல வர புலி நிஜமா தெரியும் கரெக்டா. அப்போ ஒரு தாட் ஃபார்ம்ல தெரியாது, அது ஆப்ஜெக்டாவே எனக்கு தெரியும். இப்ப சப்போஸ் ஒரு நாய் துரத்துறது கனவுல, நான் வந்து ஓடுறேன், நாய் வந்து என்ன துரத்துறது அப்படின்னு சொன்னா, கனவுல எனக்கு வந்து அந்த நாய் துரத்துறதும் நான் ஓடுறதும் என்னோட ஓன் தாட் தான் அப்படிங்கறது எனக்கு கனவுல தெரியுமா, டெஃபினட்டா எனக்கு கனவுல அது தெரியாது. அப்ப ட்ரீம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஃபார் அ ட்ரீமர் ட்ரீம் இஸ் நாட் அ ட்ரீம் இன் ட்ரீம், ஃபார் அ ட்ரீமர் ட்ரீம் இஸ் நாட் அ ட்ரீம் இன் ட்ரீம்.
கனவு காணும் போது நான் காண்றது கனவுதான் அப்படின்றது எனக்கு தெரியாது. எழுந்த உடனேதான் எனக்கு தெரியும் என்ன துரத்தின நாயும் நான் ஓடினதும் என்னோட ஓன் தாட்ஸ் அப்படின்னு எனக்கு எப்ப தெரியும், முழிச்சிருந்த உடனேதான் எனக்கு தெரியும் இல்லையா. ஆனா கனவுல எப்படி இருந்திருக்கும் அது, உண்மையாவே ஒரு நாய் வந்து என்ன துரத்தின்னு வரா மாதிரி நான் வந்து அப்படியே பயந்து போய் ஓடுற மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கும். இப்ப இந்த வாசனா இப்ப என்ன ஆயிடுறது, போக்ய பிரபஞ்சமா ஆகிடுறது. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் மீ நைட் மேர்ஸ். போக்ய பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம், எனக்கு பெயினோ பிளஷரோ கொடுக்க கூடிய எக்ஸ்பீரியன்ஸா அது மாறிடுறது. இது எல்லாமே எதோட வேலை அப்படின்னா மைண்டோட வேலை தான் இதெல்லாம். இப்ப மைண்ட் வந்து ஆத்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மைண்ட் ஸ்வப்ன பிரபஞ்சத்துல மட்டும் இந்த போக்ய பிரபஞ்சத்தை ஜெனரேட் பண்ணல, ஜாகிரத அவஸ்தாலையும் இந்த மைண்ட் தான் வந்து இந்த போக்ய பிரபஞ்சத்தை ஜெனரேட் பண்றது. அதாவது ஸ்வப்ன அவஸ்தால மட்டும் இந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் ஜெனரேட் பண்ணப்படல, ஜாகிரத அவஸ்தாலையும் இந்த போக்ய பிரபஞ்சத்தை மைண்ட் தான் ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்ற. போதே அப்படின்னு இருக்கு இல்லையா, போதஹானா ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னு அர்த்தம். அக்ஷயி, அக்ஷயினா சென்ஸ் ஆர்கன்ஸ். ட்ரீம் அவஸ்தால இந்த மைண்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ பயன்படுத்துறது கிடையாது, ஆனா ஜாக்கிரத அவஸ்தால மைண்ட் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ பயன்படுத்தி தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட கான்டாக்ட் பண்றது கரெக்டா. அக்ஷயினா இந்திரியம்னு அர்த்தம், அக்ஷினா கண்ணு, அக்ஷம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், அக்ஷயி விஷயான், விஷயான போக்ய பிரபஞ்சம் அர்த்தம். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இந்த போக்ய பிரபஞ்சத்தை இந்த மைண்ட் வந்து கல்பயேத், பஹிஹீன் இருக்கு இல்லையா, பஹிஹீன கல்பயேத், அது வந்து ஜெனரேட் பண்றது, ப்ரொஜெக்ட் பண்றது. எப்படி இந்த மைண்ட் ஸ்வப்ன அவஸ்தால ஒரு போக்ய பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றதோ அப்படியே இந்த மைண்ட் ஜாகிரத அவஸ்தாலையும் போக்ய பிரபஞ்சத்தை ஜெனரேட் பண்றது அப்படின்னு ஆத்தர் சொல்றார். அப்படின்னு நம்ம சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுன்னு போயிடணுமா, நம்ம என்ன பண்ணணும் இப்ப இந்த இடத்துல, நம்மளுக்கு வந்து டவுட் வரணுமா வேண்டாமா, நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுன்னு போயிடுவேலா. நீங்க இப்ப வந்து இன்னர் வேர்ல்ட நம்மளோட மைண்ட் வந்து தாட்ஸ் மூலமா ஜெனரேட் பண்றது, ஒரு ட்ரீம் பிரபஞ்சம் வருது, அதுல ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது இருக்கு. ஆத்தர் இங்க என்ன சொல்ற, அதே மாதிரி உன்னோட மைண்ட், உன்னோட மைண்ட் தான் இப்ப நீ பாத்துட்டு வெளியில இப்ப பாக்குறோமே ஒரு ஆப்ஜெக்ட் வேர்ல்ட பாக்குறோம் இல்லையா, இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை இப்ப பாத்துட்டு இருக்கோமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் நீ தான் வந்து உன்னோட மைண்ட் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பேலா. அப்ப வந்து ஜெகத் காரணம் பிரம்ம அதெல்லாம் படிச்சோமே, இப்ப மைண்ட் தான் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்றது, ஜெகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, மைண்ட் தான் வந்து அதை கிரியேட் பண்றது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரா கிரியேட் பண்ணலையா அப்படின்னா இதெல்லாம் இப்ப இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் தப்பா இல்லையா, இந்த டவுட் நம்மளுக்கு வரணும். என்ன படிச்சிருக்கோம், தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதஹ அதெல்லாம் படிச்சிருக்கோமே, காட் தானே இந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணிருக்காரு இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அது கூட இல்லையா, இப்போ மைண்ட் தான் கிரியேட் பண்றதா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இப்போ இங்க வரணும் இல்லையா. அப்போ இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், மைண்ட் தான் கிரியேட் பண்றதா இல்ல காட் தான் கிரியேட் பண்ணாரா, இந்த மாதிரி டவுட் கிரியேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு பேரு தான் மனநம். வெறும்னு சொல்ற இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது ஸ்ரவணம். இது எப்படி பாசிபிள், வேர்ல்டு வந்து ஈஸ்வர சிருஷ்டி இல்லையா, இப்ப ஜாக்ரத் பதார்த்த வேர்ல்டு எடுத்துட்டோம்னா ஜாக்ரத் பதார்த்தம் இருக்கு, ஈஸ்வர சிருஷ்டி தான். ஆனா அது எப்படி வந்து மைண்டோட சிருஷ்டின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த மைண்ட் வந்து இந்த வேர்ல்ட பார்க்கறது இல்லையா, இந்த வேர்ல்ட பார்க்கும் பொழுது என்ன பண்ணிடுறது, தன்னோட ராகத்வேஷத்தோட இந்த வேர்ல்ட வந்து மைண்ட் பார்க்கறது. அப்ப தன்னோட ராகத்வேஷத்தோட இந்த வேர்ல்ட இந்த மைண்ட் பார்க்கறதுனால என்ன பண்ணிடுறது, லேபிள் பண்ணிடுறது இந்த வேர்ல்ட, ரெண்டு லேபிள் கொடுத்துடுறது. ஆக்சுவலி ஈஸ்வர சிருஷ்டி ஆஸ் சச் எடுத்துட்டோம்னா எந்த விதமான லேபிளும் இல்லாம
வெறும் பதார்த்தம் அவ்வளவுதான், ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். ஆனா இந்த மைண்ட் என்ன பண்றது, அதை பார்க்கும் பொழுது தன்னோட சம்ஸ்கார ஸ்வபாவத்தோட இந்த வேர்ல்ட வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுறது, இந்த வேர்ல்ட ரெண்டா மைண்ட் வந்து பிரிச்சிடுறது. என்னவா பிரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இது எல்லாம் எனக்கு பிடிக்காதது அப்படின்னு ரெண்டா இந்த வேர்ல்ட வந்து பிரிச்சிடுறது. சோ ஒரு லேபிள ஒட்டிடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காததுன்னு ரெண்டு லேபிள் ஒட்டிடுறது. இப்போ மைண்ட் வந்து எந்த இடத்துல எல்லாம் இந்த லேபிள ஒட்டி வச்சிருக்கோ அதெல்லாம் போக்கிய பிரபஞ்சம். மைண்டு எந்த இடத்துல எல்லாம் இந்த லேபிள ஒட்டலையோ அதெல்லாம் பதார்த்தம், பதார்த்த பிரபஞ்சம், அவ்வளவுதான். எதுக்கு இப்படி ஸ்பிளிட் பண்றோம், எப்ப வந்து ராகத்வேஷ லேபிள ஒட்டுறோமோ அது மட்டுமே எனக்கு வந்து பிளஷர் அண்ட் பெயினை கொடுக்கறது. எனக்கு பிடிச்ச ஆப்ஜெக்டே எனக்கு பெயினையும் கொடுக்கறது பிளஷரையும் கொடுக்கறது. எப்படி பிடிச்ச ஆப்ஜெக்ட்னா அது பிளஷர் மட்டும் தானே கொடுக்கணும், அது எப்படி பெயின் கொடுக்கறது? பிடிச்ச ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிளஷர், அந்த பிடிச்ச ஆப்ஜெக்ட் என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதுவே எனக்கு பெயினை கொடுக்கறது. சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா எல்லாம் போட்டுக்கணும், ரிலேஷன்ஷிப், மணி, பவர், பொசிஷன், ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே இதுல நம்ம போட்டுருக்கணும். அதே மாதிரி பிடிக்காத ஆப்ஜெக்டும் எனக்கு பெயினையும் கொடுக்கறது பிளஷரையும் கொடுக்கறது. எப்படி, பிடிக்காத ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருந்ததுன்னா பெயின், பிடிக்காத ஆப்ஜெக்ட் என்னை விட்டு போச்சுன்னு சொன்னா பிளஷர் இல்லையா. இது பிடிச்சது இது பிடிக்காதது அப்படிங்கிற லேபிள யார் ஒட்டுறா, நான் தான் ஒட்டுறேன் இல்லையா. இப்ப வந்து நியூஸ் பேப்பர்ல ஆபிச்சுவரி காலம் பாத்திருக்கோம் இல்லையா, ஆபிச்சுவரி காலம்ல பார்த்தா நிறைய போட்டோஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு போட்டோவாவது வந்து அதுல பாப்போம் நம்ம. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும், ஜீவன் முக்தா. ஏன்னா யாரு போனா நமக்கு என்ன, யாரு வந்தா நமக்கு என்ன, அப்படி இருப்போம் நம்ம அந்த ஆபிச்சுவரியை பார்க்கும் பொழுது. இதே சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, அவ வந்து செத்தெல்லாம் போயிருக்க வேண்டாம், அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அவளுக்கு வந்து ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு வந்து எப்படி துடிக்கிறது இல்ல, என்ன ஒரு பயம் வருது, ஒரு ஆங்ஸைட்டி வருது, என்ன ஆயிடுமோ, ஏது ஆயிடுமோ இல்லையா, அது மாதிரி எல்லாம் வந்து அவளுக்கு வரலாமா, அப்படி எல்லாம் ஆயிடலாமா அவளுக்கு அப்படின்னு நம்ம மனசு வந்து பதப்பதக்கிறது இல்லையா. ஏன் அப்படி ஏற்படுறது, உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாருக்குமே இப்ப யாராவது ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கணும், எல்லார்கிட்டயும் நான் ஈக்குவலா வந்து ஒரு இது வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாரு போனாலுமே எனக்கு வந்து துக்கமானது ஏற்படணும். பட் நான் எங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கலையோ, அவ போனாலோ இல்ல அவளுக்கு ஏதாவது ஆனாலோ அது என்னை எந்த விதமான பாதிப்பும் எனக்கு அது ஏற்படுத்துறது கிடையாது. அப்ப சிலருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்னால ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. ஏன், பிகாஸ் ஆஃப் ராக துவேஷ. பதார்த்த பிரபஞ்சம் வந்து ஈஸ்வர சிருஷ்டி தான், இந்த பதார்த்த பிரபஞ்சத்தை போக்கிய பிரபஞ்சமா நான் கன்வெர்ட் பண்றேன். எப்படி கன்வெர்ட் பண்றேன், என்னோட ராகத்வேஷம் மூலமா நான் வந்து பதார்த்த பிரபஞ்சத்தை போக்கிய பிரபஞ்சமா கன்வெர்ட் பண்றேன். சோ பதார்த்த பிரபஞ்சம் வந்து பிளஷரோ பெயினோ கிடையாது. அது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் வந்து எனக்கு பெயினையோ பிளஷரையோ கொடுக்கறது இல்லையா, அது எனக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா அது பெயினோ பிளஷராவோ நான் தான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பிளஷர் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தானே எல்லாருக்குமே பிளஷர் கொடுக்கணும் அப்படின்னா இல்லையா. இப்ப எனக்கு பிளஷர் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இன்னொருத்தருக்கு பெயின் கொடுக்கறதே, அப்போ ஆஸ் சச் அந்த ஆப்ஜெக்ட்ல பிரச்சனை கிடையாது. ஈஸ்வர சிருஷ்டியில அந்த ஆப்ஜெக்ட் ஆஸ் சச் பெயினையோ பிளஷரையோ கொடுக்கறது கிடையாது. நான் ஒரு லேபிள் அதுல கொண்டு போய் ஒட்டும் பொழுதுதான் அது பெயினாவோ பிளஷராவோ கன்வெர்ட் ஆகிறது இல்லையா. இப்ப வந்து ஒரு கார் வச்சுட்டு இருக்கோம் நம்ம சரியா, அந்த கார் வந்து எப்ப பார் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு,
அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கார் வந்து எப்படா என்னை விட்டு போக போறது, இது எப்ப நம்ம வந்து விக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பெயின் ஆனது இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிடுவோம், இப்ப எல்லாம் நடக்கிறது எல்லாம் ஜீவ சிருஷ்டி, கார் வந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது, இந்த கார் வந்து இப்ப என்ன விட்டு போயிடணும், ஏன்னா இந்த கார் இருக்கிறதுனாலதான் நான் துக்கமா இருக்கேன், இது வந்து ஜீவ சிருஷ்டி. இந்த காரை வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வித்ததுக்கு அப்புறமா ஈஸ்வர சிருஷ்டி ஆயிடும். ஏன், அந்த கார் இப்ப எங்க இருக்கு, யார் வச்சிருந்திருக்கா, எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. அப்ப என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம், அது போனதுக்கு அப்புறமா அத பத்தியா எனக்கு பாதரேஷனே கிடையாது இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் ஈஸ்வர சிருஷ்டியா ஆயிடுறது இல்லையா. அப்போ எக்ஸ்டர்னல் பதார்த்த பிரபஞ்சம் ஜீவ சிருஷ்டி இல்ல, ஜீவ சிருஷ்டினா போக்ய பிரபஞ்சமா நான் அதை கன்வெர்ட் பண்றேன் இல்லையா, அதுதான் ஜீவ சிருஷ்டி. அப்ப நான் வந்து இந்த ரெண்டு லேபிள ஆட் பண்றது மூலமா பதார்த்த பிரபஞ்சத்தை போக்ய பிரபஞ்சமா நான் வந்து கன்வெர்ட் பண்றேன். இந்த ரெண்டு லேபிளும் இருக்கிற வரைக்கும் எனக்கு சம்சாரம் கண்டிப்பா இருக்கும். எப்ப வந்து நான் அந்த லேபிளை எடுத்துட்டு பகவானே என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், நான் வெல்கம் பிளக் கார்டும் புடிச்சுக்க மாட்டேன், கோ பேக் பிளக் கார்டும் நானே புடிச்சுக்க மாட்டேன், லா ஆஃப் கர்மா படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நான் வந்து விடணும் அத. சமதுக்க சுக ஸ்வஸ்தா சமலோஷ்டாஷ்ம காஞ்சனா. மைண்ட் வந்து எப்படி இந்த எக்ஸ்டர்னல் போக்ய பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றது அப்படின்னா, இந்த கிரியேஷன்ல இருக்கிற ஒரு பார்ட்ட வந்து ராக விஷய, இது துவேஷ விஷய அப்படின்னு லேபிள் பண்றது மூலமா விஷயான், விஷயான் அப்படின்னா எது ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுமோ அதுக்கு விஷயான் அப்படின்னு பேரு, அதாவது எது ஒண்ணு நம்மள கவலைப்பட வைக்குமோ அதுக்கு விஷயான்னு பேரு. விஷயா அப்படின்னா எது ஒண்ணு வர்றதுனாலயோ இல்ல என்னை விட்டு போறதுனாலயோ என்ன ஹர்ட் பண்றதோ அத விஷயா அப்படின்னு சொல்றோம். இப்ப பிடிக்காத ஆப்ஜெக்ட் போச்சு அப்படின்னு சொன்னா ஆனந்தம், பிடிச்ச ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆனந்தம், பிடிக்காத ஆப்ஜெக்ட் வந்து எங்கிட்டயே இருந்ததுன்னா எனக்கு துக்கம் இல்லையா. அப்போ நசுருதீன் முல்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, நசுருதீன் முல்லா கதைகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா. அவன் வந்து என்ன பண்ணுவானா, எப்பவுமே வந்து அவன் காலுக்கு வந்து அவன் கால் சைஸோட சின்னதா இருக்கிற ஷூஸ தான் எப்பவுமே வாங்கி மாட்டிப்பான். அப்ப அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டானா, ஏன் நீ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஷூவையே போட்டுக்கிற, ஏன்னா அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா, நம்மளோட சைஸ்க்கு ஷூ போட்டோன்னா கரெக்டா இருக்கும் கால் சைஸ்க்கு. அப்ப வந்து அவன் வந்து சின்ன ஷூவையே எப்பயுமே போட்டுப்பானா, ஏன் நீ இந்த மாதிரி போட்டுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, வெளியில போயிட்டு வந்த உடனே அத கழட்டும் பொழுது ஒரு ஆனந்தம் கிடைக்குமே, அத வந்து அந்த ஆனந்தத்தை கரெக்டா ஃபிட் பண்ற ஷூ போட்டுக்கிறது மூலமா எனக்கு கிடைக்காது, அதனால நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னானா. சோ விஷயா பஹி கல்பையே, இந்த மைண்ட் தான் வந்து இந்த ஜாக்ரத் போக்ய பிரபஞ்சத்தையும் கிரியேட் பண்றது, ஸ்வப்ன போக்ய பிரபஞ்சத்தையும் தாட்ஸ் மூலமா கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 12. மனோஹம் லிங்கமேகம் ஜடாத்மகம் லிங்கமேகம் ஜடாத்மகம் அவஸ்தாத்ரயமன்வேதி அவஸ்தாத்ரயமன்வேதி ஜாயதே ம்ரியதே ததா. மனோ அகங்கிருதி உபாதானம், அகங்கிருதி அப்படின்னா அந்த மேட்டர் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த திரவிய அம்சம் ஆஃப் தி மைண்ட் இருக்கு இல்லையா, மனோரூப அகங்கார அண்ட் விருத்தி ரூப அந்தகரணம் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் இன்க்ளூடட். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் எது பேஸா இருக்கு, இந்த மனசை ரெண்டு போர்ஷனா டிவைட் பண்ணோம், பட் இந்த மைண்ட் ஆஸ் சச் இந்த ஹோல் மைண்டுக்கு எது பேஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஒரிஜினல் மெட்டீரியல் அதுதான் லிங்கம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அது என்னது, அதனோட ஒரிஜினல் மெட்டீரியல் என்னது அப்படின்னு பார்த்தா, சூக்ஷ்ம
சரீரம். லிங்கம் வந்து சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா மைண்டுங்கிறது எதனுடைய ஒரு போர்ஷன், சூக்ஷ்ம சரீரத்தோட ஒரு பார்ட்டா அது இருக்கு. இப்ப இல்லையா சூக்ஷ்ம சரீரம் கிம் படிச்சோம் இல்லையா, அபஞ்சீகிருத பஞ்சமஹா பூதைஹி கிருதம் சத்கர்மஜன்யம் சுகதுக்க போக சாதனம் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதய மனச்சைகம் புத்திச்சைக ஏவம் சப்ததசா கலாபி சஹ யஸ்திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு படிச்சோம். இப்ப சூக்ஷ்ம சரீரத்துக்கு 17 காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு காம்பனன்ட் இந்த மைண்டு. இப்ப சூக்ஷ்ம சரீரத்தை லிங்கம் அப்படின்னு ஆத்தர் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்றார். அது எப்படி இருக்கா, லிங்கம் ஏகம் அப்படின்னு சொல்றார். சோ இந்த சூக்ஷ்ம சரீரம், எவ்வளவு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, ஒரே ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுட்டே நம்ம இவ்வளவு படாத பாடுபடுறோம். அப்ப எல்லாருக்கும் எவ்வளவு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, ஒரு சூக்ஷ்ம சரீரம் தான் இருக்கு. அது எப்படி இருக்கா, ஜடாத்மகம், அதோட நேச்சர் வந்து அச்சேதனம். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் என்ன பண்றது, அவஸ்தா திரயம் அன்வேதி, இந்த அவஸ்தா திரயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ இவ்வளவு நேரம் வந்து மைண்ட் வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பட் மைண்ட் ஆஸ் சச் எதனுடைய போர்ஷனா இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்தோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால இந்த அவஸ்தா திரயத்தை எது ஆக்சுவலி அண்டர்கோ பண்றது, இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த அவஸ்தா திரயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஏன்னா மைண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் சூக்ஷ்ம சரீரம். இப்போ மைண்ட் அண்டர்கோ பண்றது அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி சூக்ஷ்ம சரீரம் தான் வந்து அண்டர்கோ பண்றது. ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்ம வந்து இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்கு நடக்கிறதுன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆஸ் சச் தான் டிராவல் பண்ணி இன்னொரு பாடியை வந்து எடுத்துக்கிறது இல்லையா. அந்த சைக்கிளை வந்து எது கோத்ரூ பண்றது, சூக்ஷ்ம சரீரம் தான் வந்து இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் சைக்கிளை கோத்ரூ பண்றது. இப்ப ஜென்ரலா நம்ம வந்து சோல் டிராவல் பண்றது அப்படின்னு சொல்றோமே, அந்த சோல் அப்படிங்கறது எதை ரெஃபர் பண்றது, சூக்ஷ்ம சரீரத்தை தான் நம்ம வந்து ஆக்சுவலி ரெஃபர் பண்றோம். சோல் அப்படிங்கறது ஆத்மாவை ரெஃபர் பண்றது கிடையாது, நாம அட்லீஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சோ ஆத்மாவால டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ சோல் டிராவல் பண்றதுன்னா என்ன அர்த்தம், சூக்ஷ்ம சரீரம் டிராவல் பண்றது. அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்றது, இந்த பிசிக்கல் பாடியை விட்டுட்டு இன்னொரு பிசிக்கல் பாடியை போய் இந்த சூக்ஷ்ம சரீரமானது எடுத்துக்கிறது. அப்படியே இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகின்றே இருக்கும். அப்ப அவஸ்தா திரய அன்வேதி லிங்க சரீரம். அது மாதிரி என்ன பண்றது, ஜாயத்தே மிரியத்தே சப்ஜெக்ட் டு பர்த் அண்ட் டெத், அதாவது லா ஆஃப் கர்மாவை பேஸ் பண்ணி இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் பர்த் ஆகிறது டெத் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது டெத்தும் போது இன்னொரு பாடி, இந்த பாடியை விட்டுட்டு பர்த்னா இன்னொரு பாடிக்குள்ள அது என்டர் பண்றது. அப்போ ஒரு பர்சன் செத்து போன உடனே என்ன நடக்கிறது, அந்த பிசிக்கல் பாடியில இருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிடுறது, அத டெத்னு சொல்றோம். அதே சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு பிசிக்கல் பாடிக்குள்ள என்டர் பண்றத ஜனனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், அதாவது இந்த இந்த விஷயம் வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும் இல்ல, ஒரு பர்சன் செத்து போன உடனே எவ்வளவு டைம்ல அந்த பர்சனுக்கு இன்னொரு பிசிக்கல் பாடி வந்து கிடைக்கிறது, இது ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனும் நம்மளுக்கு எப்ப வரும், நம்ம வீட்டுல யாராவது போயிட்டா அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த க்வெஸ்சனை கேட்போம், அப்பதான் இதுவே ஞாபகத்துக்கே வரும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், போய் தத்துவ போதம் படி, அதுல வந்து உனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தத்துவ போதம் எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப தத்துவ போதத்துல என்ன சொல்றோம், அது வந்து எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஏன், ஏன்னா அது வந்து இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா ஃபெக்டிஃபை ஆகிறதுக்கு ரெடியா இருந்தது அப்படின்னு சொன்னா இமீடியட் ஆகவும் நெக்ஸ்ட் பாடி கிடைக்கலாம். இல்ல பிராரப்த கர்மாவை பொறுத்து இன்னும் கொஞ்சம் டீலேட் ஆகவும் வந்து இந்த நெக்ஸ்ட் பாடி ஆனது கிடைக்கலாம். அது வந்து எப்படிங்கறது நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்ல முடியாது, இப்படிதான் அப்படின்னு நம்மளால எக்ஸாக்டா அதை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட சின்ன மூளையை வச்சுட்டு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி அது நடக்கும் இல்லையா. அது எந்த லோகத்துக்கு போகும், எவ்வளவு காலம் அந்த லோகத்துல இருக்கும்,
நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அதுல கிடையாது. நம்ம எல்லாம் என்ன படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், வேதாந்தம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேதமும் வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் குடுக்கறது கிடையாது. ரொம்ப டீடைல்டா இத பத்தி எல்லாம் வேதமும் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. பேசிக் ப்ராசஸ பத்தி மட்டும் சொல்லிட்டோம். ஏன்னா என்ன தெரியணும் இல்லையா நம்மளுக்கு, நம்ம எங்க போறோம், ஏன்னா நீ வந்து ஜென்மாந்திரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்கறத நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக பேசிக் ப்ராசஸ வேதம் சொல்லிட்டு மெயின் டீச்சிங்க்கு ஆக்சுவலி வந்து வேதம் நம்மள கூட்டிட்டு வந்துடுறது. பிரம்மன் சத்தியம், ஜெகன் மித்யா. மித்யா ஜெகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும், வேதாந்தத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். சாந்தோக்கிய உபநிஷத்துல பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து இந்த சூக்ம சரீர டீடைல்ஸ் எல்லாம் சொல்றது. அத வந்து அந்த டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது என்ன சொல்றது அப்படின்னா, இவ்ளோ டீடைல்ஸும் உனக்கு நான் எதுக்கு தெரியுமா கொடுத்தேன், உனக்கு வைராகியத்தை நீ வளர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த டீடைல்ஸ் நானு கொடுத்துருக்கேன், அதனால யூ பெட்டர் கான்சென்ட்ரேட் ஆன் வேதாந்தம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத் வந்து சொல்றது. சோ நீ வந்து அவன் பேயா சுத்துவானா, நம்ம எல்லாரையும் பயமுறுத்துவானா, எனக்கு சாபம் கொடுத்துருவானா, அது இல்லாம நம்மளுடைய இன்ட்ரெஸ்டோ போக்கஸோ போகவே போக கூடாது. இப்ப விசிபிள் பிரபஞ்சத்திலேயே எவ்வளவோ கேள்விகளுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுல இன்விசிபிள் பிரபஞ்சத்தை பத்தி வேற நாம டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. அதனாலதான் மித்தியா டீடைல்ஸ நாம ப்ரோப் பண்ண கூடாது. இன்ஃபேக்ட் மாயாவோட வேலையே என்ன அப்படின்னா, இந்த மித்தியாவை மூலமா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சத்தியத்தை மிஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த மாயாவோட வேலையா இருக்கு. அதனால மித்தியால இருந்து சத்தியத்துக்கு வந்து பி ஃப்ரீ. பர்த் டெத்த வந்து இந்த சூக்ம சரீரம் அண்டர்கோ பண்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 13. சக்தித்வயம் ஹி மாயாயா, சக்தித்வயம் ஹி மாயாயா, விக்ஷேபாவ்ருதி ரூபகம், விக்ஷேபாவ்ருதி ரூபகம், விக்ஷேப சக்தி லிங்காதி, விக்ஷேப சக்தி லிங்காதி, பிரம்மாண்டாந்தம் ஜகத் ஸ்ருஜேத், பிரம்மாண்டாந்தம் ஜகத் ஸ்ருஜேத். இதுவரைக்கும் நம்ம வந்து திருஷ்ய பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. அதுலயும் வந்து மைண்ட்ல தான் நம்மளுடைய போக்கஸ் வந்து ரொம்ப இருந்தது. இப்ப மைண்டோட ஃபீச்சர்ஸ், ஆக்டிவிட்டிஸ், நேச்சர் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். மைண்டோடைய ப்ராப்ளம் பத்தி இன்னும் நாம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இல்லையா. ப்ராப்ளம் என்னன்னு ஜஸ்ட் ஆத்தர் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ஆனா அதனோட டீடைல்ஸ் இந்த ஸ்லோகத்துல இன்னும் அவர் கொடுக்கலை. பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த திரிக் ஐயும் திருஷ்யம் மைண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நாம வச்சிருக்கோம். அதுக்கு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு பண்ண தெரியலை. அந்த அவிவேக ஆத்மா மனஹா அவிவேக இருக்கு. இப்ப ஐங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நான் வந்து மைண்ட ரெஃபர் பண்றேன். இப்ப எவ்ரி டைம் மைண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் பொழுது நான் என்ன பண்ணிடுறேன், அது எனக்கு நடக்கிறது அப்படின்னு தான் நான் வந்து பொதுவா பேசுறேன் இல்லையா. ஐ ஆம் டிப்ரெஸ்ட், ஐ ஆம் அன்ஹாப்பி, நான் துக்கமா இருக்கேன் அப்படின்னு மைண்டோட விஷயத்த எல்லாம் தூக்கி நான் பேசும்பொழுது எனக்கு அது நடக்கிறது அப்படின்னு நானு ரெஃபர் பண்ணிடுறேன் இல்லையா. இப்ப நான் ப்ராப்ளத்துல இருக்கேன் அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்றது, அப்சர்வர் ஐயையும் அப்சர்வ்டு மைண்டையும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணலை அப்படிங்கறது தெரியறது இல்லையா. இப்ப திரிக் திருஷ்ய மிக்ஸ்அப் ஆயிருக்கு, அவிவேக இந்த இடத்துல இருக்கு. சோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆத்தர் வந்து என்ன பண்ற, சில டீடைல்ஸும் இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் மூலமா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றார். சோ இந்த மிக்சிங் அ ப்ராப்ளமுக்கு காரணம் வந்து ஆவரண சக்தி அப்படின்னு சொல்ற. உடனே நம்ம வந்து ஆவரண சக்தினா என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆத்தர் வந்து அது வந்து மாயான்னு ஒண்ணு இருக்கு, அதோட சக்தி வந்து இந்த ஆவரண சக்தி அப்படின்னு சொல்லணும். உடனே நாம கேட்போம், இப்ப மாயானா என்ன, ஆவரண சக்திங்கிறது மட்டும்தான் அந்த மாயாக்கு இருக்கா அப்படின்னு நாம கேட்ட உடனே ஆத்தர் வந்து மாயானா என்னன்னு சொல்லணும். அப்புறம் இல்ல இல்ல, மாயாக்கு வந்து ஆவரண சக்தி மட்டும் கிடையாது, அதுக்கு விக்ஷேப சக்தினும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா.
சோ மாயா விக்ஷேப சக்தி ஆவரண சக்தி இத பத்தி ஆத்தர் வந்து இந்த ஸ்லோகத்துல இன்ட்ரடியூஸ் பண்றார். சோ கன்ஃபியூஷன் வந்து இந்த ஆவரண சக்தினாலதான் ஏற்படுறது அப்படிங்கறது இந்த மூணுத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்றார். இன்னொரு பாயிண்டையும் ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து ஆக்சுவலி சொல்றார், நோட் பண்றார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரிக் திருஷ்ய மிக்ஸ்அப் இருக்கு இல்லையா, அது வந்து சப்ஜெக்டிவ் லெவல்ல திரிக் திருஷ்ய மிக்ஸ்அப் ஆனது நடக்குது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல ஐ வந்து மைண்டா நான் வந்து மாத்தி போட்டுடுறேன். ஆத்தர் என்ன சொல்றார், இதே மாதிரி வேர்ல்டு லெவல்லையும் இந்த கன்ஃபியூஷனை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார். சோ மைக்ரோ லெவல்ல திருக் திருஷ்ய அவிவேக இருக்கு, மேக்ரோ லெவல்லையும் இதே கன்ஃபியூஷன் இருக்கு. அத வந்து என்ன சொல்றோம்னா, காரிய காரண மிக்ஸ்அப்ப நம்ம மேக்ரோ லெவல்ல பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே என்னது அப்படின்னா, காரிய காரண மிக்சரை தான் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா. இப்ப நான் வந்து ஒரு நகைய வந்து பார்க்கறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், ஆர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன இருக்கு, அந்த நகையில காரணம் டெஃபினட்டா அந்த நகையில இருக்கு இல்லையா. ஆர்னமெண்ட் அப்படிங்கிற காரியமும் இருக்கு, ஆர்னமெண்டோட சப்ஸ்டன்ஸ் ஆன காரணமும் அதுல இருக்கு. இந்த நகையில ஆர்னமெண்ட் ஒரு வளையல் வச்சுக்கோங்களேன், அந்த வளையல்ல கோல்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஆர்னமெண்ட்டுக்கும் கோல்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஆர்னமெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலதான் கோல்டும் இருக்கு. அப்ப காரியம் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலதான் காரணமும் இருக்கு இல்லையா. இப்ப காரியத்தோட கண்டென்ட் காரணமா இருக்கு, அதனால நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே என்னது, காரண காரிய மிக்சர். இதுல ஒன்னு வந்து ஸ்டேபிள், இன்னொன்னு அன்ஸ்டேபிள். எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள், காரியம் அன்ஸ்டேபிள் காரணம் ஸ்டேபிள். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், இந்த காரியத்தையும் காரணத்தையும் மிக்ஸ் பண்ற காரணத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கோம், காரியத்திலிருந்து ஸ்டெபிலிட்டிய நாம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காரியத்துல எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்க முடியும் இல்லையா, காரியத்துல என்னெல்லாம் இருக்கும், பியூட்டி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அப்புறம் வெரைட்டிஸ் இருக்கும், விதவித விதமான காரியங்கள் இருக்கும், அப்புறம் நாவல்ட்டி இருக்கும், யூனிக்கா இருக்கும் இல்லையா. ஆனா ஸ்டெபிலிட்டி காரியத்துல ஒரு நாளும் இருக்காது, அதனால அத செக்யூரிட்டி பர்பஸுக்காக ஹோல்டு பண்ணாதே. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த காரியத்தை புடிச்சுட்டு அதுதான் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்க போறது அப்படின்னு காரியத்துல நம்ம வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்மளுடைய பொசிஷனா இருக்கலாம், நம்மளுடைய ஸ்டேட்டஸா இருக்கலாம், பொசிஷனா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்மளுடைய ஓன் பாடி சென்ஸ் ஆர்கன்ஸே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு நாளைக்கு அதை நம்மளால புடிச்சுட்டு இருக்க முடியும், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, கண்ணு எவ்வளவு நாளைக்கு நன்னா தெரியும், காது எவ்வளவு நாளைக்கு நன்னா கேக்கும், மைண்ட் எவ்வளவு நாளைக்கு ஒழுங்கா வேலை பண்ணும், அதுவே வந்து ப்ராப்ளம் இல்லையா. இப்ப எல்லாமே வந்து எப்படி இருக்கு, காரியம் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. அந்த அன்ஸ்டேபிள் விஷயத்த புடிச்சுண்டு செக்யூரிட்டி கிடைக்கணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ராங் எக்ஸ்பெக்டேஷன் ஏன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏற்படுறது அப்படின்னா, மிக்ஸ்அப் காரணமாக இந்த ராங் எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுறது. என்ன மிக்ஸ்அப் பண்ணிருக்கோம், காரிய காரண மிக்ஸ்அப்பும் நாம வந்து வேர்ல்டு லெவல்ல பண்ணி வச்சிருக்கோம். இது எதனால நடக்கிறது அப்படின்னா, ஆவரண சக்தினாலதான் இதுவும் வந்து நடக்கிறது. அப்ப திரிக் திருஷ்ய அவிவேக காரிய காரண அவிவேக வந்து ரெண்டுமே நம்மளோட லைஃப்ல போந்து நல்லா இந்த சினிமால எல்லாம் சொல்ற மாதிரி கும்மி அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். இப்ப நாம என்ன பண்ணணும், நாமளும் வந்து அதோட சேர்ந்து கும்மி அடிக்காம அது என்ன அப்படின்னு நாம சார்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஏற்படுறது. அதோட டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.